வெல்கம் டு காலேஜ் ஆஃப் தமிழ். இந்த வீடியோவில் ரவுண்ட் 3 மாணவர்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி காலேஜ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிஎன்இஏ இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ரிலேட்டடாக எந்த டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் பின் கமெண்ட்லேயே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் ரவுண்ட் 3 மாணவர்களுக்கான காலேஜ் லிஸ்ட், அதாவது எந்தெந்த காலேஜ் வந்து நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் வந்து கொடுக்கலான்றதை பற்றி ஒரு டாப் ஒரு 20 காலேஜஸ் வந்து போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் பின் கமெண்ட்லேயே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரவுண்ட் 3க்கான சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஆகஸ்ட் 22 ஸ்டார்ட் ஆக போகுது. ரவுண்ட் 3ல யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்கன்னா, 141.86 கட் ஆஃப்ல இருந்து 77.50 கட் ஆஃப் இருக்கிற வரையும் நீங்கள் வந்து ரவுண்ட் 3ல பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க. இதுக்கு ஜென்ரல் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 87,050 176,744 கட் ஆஃப் இருக்கிற வரையும் ரவுண்ட் 3ல. மொத்தமாக வந்து ரவுண்ட் 3ல 89,695 பேர் வந்து ரவுண்ட் 3லேயே பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க. கொஞ்சம் அதிக தான் கம்பேர் பண்ணும்போது ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3ல வந்து கொஞ்சம் போட்டி அதிகமாகவே இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு 2ல யார் யாருக்கெல்லாம் நாட் அலாட்டட்னு வந்ததோ ஸோ அவங்களுமே ரவுண்ட் 3ல தான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5,000-10,000 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் 2லேருந்து வரவங்களும் இருப்பாங்க. ஸோ இது வந்து இது எல்லாமே வந்து எப்போ தெரிய வரும்னா ஆகஸ்ட் 22 உங்களுக்கு வேகன்சி லிஸ்ட்டு வெளியிடுவாங்க. ஸோ அப்போ வந்து இதெல்லாம் தெரிய வரும் மொத்தம் எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்கன்னு. இப்போ ரவுண்ட் 3 மாணவர்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் ட்ரிக்ஸ் வந்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காலேஜ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க கோர்ஸை தவிர்த்து. அதாவது சிஎஸ்சி தான் வேணும், ஐடி தான் வேணுன்றது நீங்கள் வந்து நினைக்காதீங்க. இசி ட்ரிபிள்இஸ் மாதிரி கோர்சஸ்லாம் நீங்கள் நினைக்காம ஃபஸ்ட்டு காலேஜில் ஒரு டாப் காலேஜில் எந்த டிபார்ட்மெண்ட் கிடைச்சாலுமே உங்களுக்கு ஓகேன்ற மாதிரி இருங்க. எந்த டிபார்ட்மெண்ட் கிடைச்சாலுமே ஓகே. ஆகஸ்ட் 22 உங்களுக்கு வேகன்சி லிஸ்ட் வந்து வெளியிட்டுருவாங்க. ஸோ அதில் டாப் காலேஜஸில் ஏதாச்சும் சீட் இருக்கா, உங்கள் கம்யூனிட்டியில் சீட் இருக்கான்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரிக்கு. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டயர் 2 டயர் 3 காலேஜஸில் உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் கிடைச்சாலுமே ஓகே. டயர் 3 காலேஜஸ்னால் சிஎஸ்சி ஐடிக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். மற்றபடி வந்து மெக்கானிக்கல் சிவில் ஸோ இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து கொடுங்க. சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நிறைய கொடுங்க, ஒரு 100 மட்டும் இல்லாமல் ஒரு 200 சாய்ஸ் ஃபில்லிங் கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச காலேஜஸ்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆர்டர் வைங்க. வேகன்சி லிஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு ஸோ உங்களுக்கு அதில் எந்தெந்த காலேஜஸ்லாம் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி காலேஜஸ் ஃபஸ்ட்டில் வைங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து சாய்ஸஸ் வந்து நீங்கள் வைங்க. ஏன்னா வந்து ரவுண்ட் 3ல நாட் அலாட்டட் வந்துனா ரொம்ப கஷ்டம், அதனால வந்து நீங்கள் நிறைய சாய்ஸஸ்லாம் வைங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுட்டு நீங்கள் அதை வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் வைங்க. உங்கள் வீட்டில் கன்சல்ட் பண்ணிவிட்டு ஸோ உங்கள் பேரண்ட்ஸால் அவ்வளோ ஃபீஸ் பே பண்ண முடியுமான்றதை நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டை வைங்க. ஏன்னா ரவுண்டு 2 ரவுண்டு 1 வந்து நிறைய பேர் வந்து காலேஜ் ஜாயின் பண்ண முடியாமல் போச்சு, அக்செப்ட் வந்து ஜாயின் கொடுத்தவங்க. ஏன்னா வந்து அவங்களால வந்து காலேஜ் ஃபீஸ் பே பண்ண முடியல. அதனால் நீங்கள் காலேஜ் ஃபீஸ் தெரிஞ்சிட்டு அப்புறம் நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டை வைங்க. ஒருவேளை உங்களுக்கு காலேஜ் லிஸ்ட் சென்னை கோயம்புத்தூர் ரீஜனில் இருக்க காலேஜஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரிஞ்சதுனால லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் பின் கமெண்ட்லேயே கொடுக்குற செக் பண்ணிக்கோங்க. மற்ற ரீஜனில் இருக்கிற காலேஜஸ் இல்லை நீங்கள் வெப்சைட்டில் அந்த காலேஜ் டைம் போட்டாவே போதும், அந்த இன்ஃபர்மேஷன் ப்ரௌசர்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த காலேஜ்க்கு கால் பண்ணி கேட்டாவே உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ ரவுண்ட் 3 மாணவர்கள் உங்களுக்குமே ஒரு டாப் ஒரு நல்ல காலேஜஸில் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்கும். ஸோ அதுக்கு வேகன்சி லிஸ்ட் வந்தால் தான் இன்னுமே வந்து நம்ம கிளியராக பேச முடியும். ஆகஸ்ட் 22 வேகன்சி லிஸ்ட் வந்து வெளியிட்டுருவாங்க. ஸோ அன்றைக்கி இதை பற்றி கிளியராக வந்து வீடியோ போடலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவரை உங்களுக்கு வந்து இருக்கிற காலேஜஸோட ரெவ்யூலாம் நீங்கள் பார்த்துவங்க. அந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட் எப்படி, ஸோ இந்த மாதிரி காலேஜஸோட நீங்கள் ரெவ்யூலாம் பார்த்து வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.